பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, நீ ஒழுங்கா என் கூட வர. உன்னை கொண்டு போய் அந்த வேதனாய் கிட்ட ஒப்படைச்சுதான் என்னுடைய ஐஸ்வர்யா நான் கூட்டு வர முடியும். என் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண உன்னை கொன்றுவேன். இவன் கூடவே போய் நானும் எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும். கிளம்புங்க, போலாம். அப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா? என்ன ஆள விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஐயா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏய், அவரு வண்டியில தூக்கி போடுறா, நீங்களே அந்த பொருளை எடுத்துட்டு கிளம்புங்க. போ, போல. இவங்க ஐஷுவுக்கு பதிலா கையில கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனா ஐஷு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். சுரேஷ், அவங்கள ஃபாலோ பண்ணலாம், வா. இங்க வாங்க, வாசல்ல எல்லாரும் நிக்கிறாங்க, யாராவது பாத்துட போறாங்க. இதுக்குதான் நான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? சரி வாங்க, யார் கண்ணிலையும் படாம ஓரமா உள்ள போயிடலாம். உள்ள அம்மா இருப்பாங்க, அவங்கள மட்டும் பார்த்து விசாரிச்சுட்டு போயிடலாம். வாங்க வாங்க. அம்மா, ஏண்டி இங்க வந்த? நீ வாமா. ஐயோ, நீ போ, நான் வரேன். வாங்க வாங்க. ஏண்டி லட்சுமி, நீ எதுக்குடி இங்க வந்த? அம்மா, நான் ரகுவுக்கு ஃபோன் பண்ணப்ப ஐஸ்வர்யாவை காணும்னு சொன்னா, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐஸ்வர்யாவுக்கு என்னமாச்சு? அவ எப்படி காணாம போனா? ஐஸ்வர்யாவை ஒருத்த ஆளை வச்சு கடத்திட்டு போயிருக்காமா. எல்லாம் தேடி போயிருக்காங்க, அவ நல்லபடியா கடத்திட்டா போதுமா. நான் எப்படியாவது அண்ணன் மனசுல இடம் பிடிக்கணும்னு பாக்குற நேரத்துல நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குதேம்மா. இங்க பாரு லட்சுமி, நீ இந்த நேரத்துல இங்க வந்திருக்கவே கூடாது. அண்ணாமலைக்கு மட்டும் இது தெரிஞ்சா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே ஐஸ்வர்யாவை காணுங்கிற பதட்டத்துல இருக்காங்க, நீ இப்ப வந்து இங்க நிக்கிறியம்மா. இதத்தான் நானும் சொன்னேன் அத்தை, ஆனா லட்சுமி தான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு நீங்க கூட்டிட்டு வந்துட்டா. சரி லட்சுமி, இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணாமலை கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு. என்னம்மா இப்படி என்ன விரட்டுற? என்ன என்ன பண்ண சொல்ற? உன்ன உரிமையோட எல்லார் முன்னாடியும் என்னால கூட்டிட்டு போக முடியாது. நீ லட்சுமி, அவங்கள எதுக்கு நீ கஷ்டப்படுத்துற? நீ வா, நம்ம போயிடலாம். இல்லங்க, வந்தது வந்துட்டேன். ஐஸ்வர்யா எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரத மட்டும் பாத்துட்டு போயிடலாங்க, அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். ஐஸ்வர்யா வந்ததுக்கு அப்புறம் அவளை பாத்துட்டு தாமா நான் போவேன். ரொம்ப நான் சொல்றத கேளு, நாங்க போனாதான் கையில காப்பாத்த முடியும். அந்த வீடியோ இவங்க கிட்ட கொடு. ரொம்ப அவங்க கிட்ட கொடுக்காத, அதை எங்க கிட்ட கொடு. ரொம்ப அவசரப்பட்டு எதிரிங்க கிட்ட அந்த ஆதாரத்தை கொடுத்துறாத. அவங்களுக்கு கையில் மேல கடுகளவு கூட அக்கறை கிடையாது. அப்படி இருந்திருந்தா கல்யாண மண்டபத்துல கையில விட்டு போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க, எங்க கிட்ட கொடுத்தாங்க. இவங்க கையில பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தொலைச்சிட்டு வந்தவங்க, அவங்க கிட்ட கொடுக்காத, வேஸ்ட். எங்க கிட்ட கொடு. இப்படி எல்லாம் சண்டை போடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கையில் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் யார்கிட்டதான் கொடுக்கறது? இங்க பாரு ரம்பா, லேடிஸ் லேடிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீ ஒழுங்கா எங்க கிட்ட கொடு, நாங்க போனாதான் கையில ஒழுங்கா காப்பாத்த முடியும். ஆமா ரம்பா, இவங்கள பார்த்தாலே வேதனாயகி டென்ஷன் ஆயிடுவா, அதுக்கப்புறம் கையில எப்படி அனுப்புவா? அதனால நாங்க போக போறோம், குடு. No. Don't give these ladies because of Vedragi not response these ladies. அதனால நாங்க மூணு பேரும் போய் ஃபைட் பண்ணி கையில காப்பாத்தி குட்டி வந்துறோம். அவங்க கிட்ட கொடுக்காதியா? எங்க
எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கையில காப்பாத்துங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு போட்டி போட்டு இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் வேண்டாம். வேணும்னா ஒண்ணு செய்யலாம், அவங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம். நம்ம பூவா தலையா போட்டு பாக்கலாம். பூ விழுந்தா அவங்க எடுத்துட்டு போட்டு, தலை விழுந்தா நாங்க எடுத்துட்டு போ. கையிலோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்களே. இப்ப புரியுதா உனக்கு? அவங்க கிட்ட ஏன் ஆதாரத்தை கொடுக்க வேண்டான்னு சொன்னேன்னு. இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. குடு. இப்ப ஆதாரம் எங்க கையில வந்துருச்சு, நாங்க போய் கையில காப்பாத்துறோம். ஐயோ என்ன ரம்பா? பேபி யாரு கையில இருக்க போது? இல்ல செவந்தி போன் பண்றாங்க. சொல்லுங்க செவந்தி. ரேவதி, இப்போ கையில என் கண்ணு முன்னாடியே கூட்டிட்டு போறாங்க. கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே ரூட்ல வந்துருங்க. அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நாங்களும் டவுனுக்கு போற ரூட்ல வந்துட்டே இருக்கோம். நீங்க அப்பப்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கையலையும் ஐஷுவையும் காப்பாத்தியே ஆகணும். சரி மல்லிகா, நாம குறுக்கு வழியில போனா டவுன் ரூட்டை முடிச்சு ஃபாலோ பண்ணிடலாம். சீக்கிரம் போலாம். நில்லுங்க. நீங்களும் தெரியும். வாங்க பேபி. மதிக்காம போற